கிட்டத்தட்ட 25,000 முஸ்லிம்கள் மௌத்தானார்கள். ஒரு கோலரா நோய் தாவுன் அமவாஸ் என்று ஹிஜ்ரி 18 ஆண்டு ஷாமில் நடந்தது சிரியாவில். இதில் சகோதரர்களே கிட்டத்தட்ட 25,000 முஸ்லிம்கள் மௌத்தானார்கள். அதில் மிக முக்கியமாக சஹாபாக்களுடைய முஃப்தியாக விளங்கிய முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன் வஃபாத்தானார்கள், ஷுரஹ்பீல் பின் ஹஸனா ரழியல்லாஹு அன் வஃபாத்தானார்கள், இதே போன்று அப்பாஸ் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய மகன் ஃபதுல் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன் வஃபாத்தானார்கள். 25,000 சஹாபாக்கள் ஷாமில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்த அடையாளம். இப்படி ஒரு மௌத் ஏற்படும். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளியாகும், குழப்பங்கள் வெளியாகும், ஃபித்னாக்கள் வெளியாகும். எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் வெளியாகும் என்றால், அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவது, இஸ்லாத்தை பின்பற்றுவது உள்ளம் கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வளோ கஷ்டமோ அது போன்றிருக்கும். இஸ்லாத்தை பின்பற்றுவது நெருப்பு தணலை கையில் வைக்க முடியாது. இது போன்று ஃபித்னாக்கள் வெளியா. இன்று ஆகப்பெரிய ஃபித்னா பார்வையுடைய ஃபித்னா. சகோதரர்களே, வாலிபர்களே, நாங்கள் ஆக முக்கியம் எங்களோட பார்வைகளை பாதுகாக்கோம். எங்களுடைய பெண்களுக்கு சொல்லணும், பார்வை ஆகப்பெரிய ஃபித்னா. இது இந்த பார்வைக்கு வேறையாக கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த பார்வை, அது டெலிவிஷனை பார்த்தாலும் சரி, அந்த பார்வையால் போனை பார்த்தாலும் சரி, அந்த பார்வையால் நிர்வாணமான பெண்ணை எதில் பார்த்தாலும் சரி, ஆகப்பெரிய ஃபித்னா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது இந்த பார்வை என்ற ஃபித்னாவிலிருந்து வாலிபர்களை பாதுகாப்போமோ அன்றைக்குத்தான் விபச்சாரம் என்கிற ஃபித்னா நிற்கும். அதனால தான் சகோதரர்களே, பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது, பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது பெண்களை முன்னால் வைத்து பயான் செய்யக்கூடாது. ஈமானில் குறைந்தவர்கள் நாம். ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்துக்கு நாம் செல்ல முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானில் உயர்ந்தவர்கள். சகோதரர்களே, ஆண்கள் பெண்கள் திருமணத்தில் கலந்தால் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த திருமணத்தை. ஏன் பார்வை? சகோதரர்களே, அனைத்து பாவத்துக்கும் அடிப்படை இந்த பார்வை. எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னாக்கள் பொருளுடைய ஃபித்னா, ஆடையுடைய ஃபித்னா, ஒவ்வொரு ஃபித்னா இருக்கிறது. தனி என்றைக்கு ஃபித்னாவை மட்டும் பேசலாம். சகோதரர்களை, பேசுவதல்ல நோக்கம், வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். ஆடையுடைய ஃபித்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்களுடைய ஆடை அன்றிருந்து இன்று வரையும் நல்லா தான் இருக்கு எங்கட ஆடை. ஆனால் கொஞ்சம் பேர் தான் இப்போ சின்ன சின்ன டிஷர்ட் எல்லாம் உடுத்துட்டு வந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுஜூதுக்கு போனாங்கண்டா பின்னால் எல்லாம் வெளியே விளங்குது அவங்களோட. இது ஒரு ஃபித்னா, ஆடையுடைய ஃபித்னா. இதை விட எங்கட பெண்களுடைய ஆடை தான் பெரிய ஃபித்னால விழுந்துட்டு. தேங்காய் பூவை வடிக்கக்கூடியவைகள் எல்லாம் உடுப்பாக மாறிற்று. சகோதரர்களே, வலைகள் எல்லாம் உடுப்பாக பெண்களுடைய ஆடைகளாக மாறிற்று. ஒரு பெண்ணுடைய ஆடை பெரிய ஃபித்னாயி. எந்த பெண் அத்தர் பூசிக்கொண்டு பாதையில் நடந்து செல்லுவாளோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் விபச்சாரி. ஏன் விபச்சாரி? அவளுடைய அந்த வாடையை நுகர்ந்த ஒரு வாலிபன் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவள் தான் காரணி. இன்று வரக்கூடிய ஷல்வார்கள் புது புது பேரில் வருகிறது, நஜீஸ் பேர்களில் வந்திருக்கிறது. இதை உடுத்துக்கொண்டு ஒரு பெண் செல்கிறாள் என்று வையுங்கள், அந்த பெண் தான் பாவத்துக்கு காரணி. எனவே சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
கடைசி காலமாகும் பொழுது ஃபித்னாக்கள் வெளியா. சகோதரர்களே, ஃபித்னாக்களை விட்டு நாம் தவிந்து கொள்ள வேண்டும், ஓரமாகும். ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டா நான் ஃபித்னால மாட்டுவேன் என்றா அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டா நான் ஃபித்னால மாட்டுவேன் என்ற கண் போயிடும் என்றா கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, தவிந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ஃபித்னாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது அடையாளமாக இந்த ஃபித்னாக்களை சொன்னார்கள். எட்டாவது சகோதரர்களே, எட்டாவது நாம் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருப்பார்கள். டிவி சேனல்கள் சகோதரர்களே, இந்த டிவி சேனல்கள் ஒரு ஃபித்னாக்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயூஷிகன் அய்யசுப் அலைக்கும் ஷர் மினஸ்ஸமா ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபி. قال قيل وما الفيافي يا ابا عبد الله قال الارض القفر. சகோதரர்களே, இந்த சேனல்கள் சொன்னார்கள் வானத்திலிருந்து கெடுதி உங்களுக்கு கொட்டப்படும். கேட்டாங்க, எது வரைக்கும்? ஃபயாஃபி என்பது அந்த காலத்தில் இருந்த கிராமம், பாலைவனங்களையும் அடையும் அது. கேட்டாங்க, அது என்ன ஃபித்னா? ஃபித்னாங்கிறது இந்த சேனல்கள் சகோதரர்களே. உலகத்தின் எந்த திசையில் போய் ஆன் பண்ணினாலும் சேனல் ஒன்றா. கவுபால் இருக்கிறார், ஹரத்துக்குள் இருக்கிறார், ஃபோன் ஆன் பண்ணுறார், சேனல் ஒன்றாகுது, முசீபத் ஆரம்பிக்குது. கவுபால் பாலைவனம், எந்த விதமான வசதியும் கிடையாது, ஆன் பண்ணுறார் ஃபோனை, டிவி ஃபோனை ஆன் பண்ணுறார், உலகத்தில் உள்ள முழு முசீபத் சேனலும் வெளியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகள் ஃபித்னாக்கள். நம்மிடம் செல்வம் இருக்கலாம், அதற்காக மனைவி பிள்ளைகளுக்கு உலகத்தில் உள்ள முழு சேனலையும் பார்க்க கொடுத்தோம், அல்லாஹ் பாதுகாக்கும். எங்கட பிள்ளை இல்லை, அது போகிறோம் அந்த பிள்ளை. எங்கட மனைவி இல்லை, அந்த மனைவி, அதற்கு பிறகு. சகோதரர்களே, இது ஃபித்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஃபித்னா. இதே போன்று 9வது அடையாளம் சிஃபீனுடைய யுத்தம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடக்கும் யுத்தத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். சகோதரர்களே, இது 9வது அடையாளம். பத்தாவது அடையாளம், இந்த உலகத்துக்கு பொய்யர்கள் வெளியாகுவது. சகோதரர்களே, பொய்யர்கள் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யுப்அத தஜ்ஜாலூன கذابون قريب من 30 كلهم يزعم انه رسول الله. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிக முக்கியமாக வழங்க வேண்டும் இதை. நிந்தவுரில் கிடையாது, ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது இது. சொன்னார்கள், 30 தஜ்ஜார்கள் வெளியாகுவார்கள். அந்த 30 பேரும் வாதாட்டம் செய்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஒரு நபி. சகோதரர்களே, கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவது கிடையாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நபி என்று வாதாடியவன் தான் அஸ்வதுல் அன்சி என்பவன். அஸ்வதுல் அனசி என்பவன் தான் நபி என்று வாதாடினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கொலை செய்வதற்காக ஒரு படை அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு துலைஹா என்பவர் நபி என்று வாதாடி கடைசியாக தௌபா செய்தார். அதற்கு பிறகு வந்தவன் தான் முசைலமத்துல் கத்தாப், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் நபி என்று வாதாடினார். முசைலமத்துல் கத்தாபுடைய காலத்தில் ஒரு பெண்,
சிஜாஹ் என்ற ஒரு பெண் நபி என்று வாதாடினாள். சிஜாஹ் கடைசி காலத்தில் இந்த சிஜாஹும் தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்தால். சகோதரர்களே, இதே போன்று முக்தார் என்பவர் நபி என்று வாதாடினார். ஹாரிஸ் என்பவர் அண்மை காலத்தில் நபி என்று வாதாடிய ஒருவன் தான் இந்தியாவை சேர்ந்தவன், குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். காதியானிசம் என்று சொல்வது, சகோதரர்களே, இவன் இந்தியாவில் பிறந்தவன். 1908 இவன் நபி என்று வாதாடினான். இவன் தான் அது. காதியான் என்ற இந்தியாவுடைய ஊரில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டு இவன் நபி என்று வாதாடினான். சகோதரர்களே, இவன் நபி என்று வாதாடிய சமயம் சிலர் தான் இவனோடு சேர்ந்திருந்தார்கள். ஆனால் இன்று லட்சக்கணக்கான மக்கள் இவனுக்கு பின்னால் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் நீர்கொழும்பில் தனி பள்ளிவாசல் இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி அல்ல, கடைசி நபி குலாம் அஹ்மத் காதியானி. முஸ்லிமா சகோதரர்களே, உலகத்தில் நிறைய நீங்கள் வெப்சைட்டுகள் பார்க்கலாம், இவர்களுடைய மெயின் அதாவது அடிப்படை தளம் இருக்கிறது, யூகேயில் இருக்கிறது. பெரும் இவர்களுடைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்து. இவர்களுடைய பள்ளிக்கு நான் போயிருக்கிறேன். இவர்களுடைய பள்ளியில் தொழுவது கிடையாது, பெரிய டிவி சேனல் இருக்கும். அந்த டிவி சேனலில் இவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் போடுவார்கள். இது அமெரிக்காவில் இவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் ஜப்பானில் இருக்கிறார்கள். ஜப்பானில் பெரும் சேவை செய்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்காவில் நீர்கொழும்பில் இருக்கிறார்கள். இதே போன்று கொழும்பில் இருக்கிறார்கள். பல பாகங்களுக்கு இப்பொழுது பிரிந்து வருகிறார்கள். அல்லாஹ் நம்மையும் நமது பரம்பரைகளையும் இவர்களை விட்டு பாதுகாக்கும். இவர்கள் காஃபிர்கள். 30 நபி என்று வாதாடினார்கள். அவர் அனைவர்களும் பொய்யர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை விட்டு நம்மை, நீங்கள் ஒரு காதியானியோட பேசினா ஒரு நாளும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஜும்மாக்கு போறது போல போவாங்க, எங்களை மாதிரி தொப்பி தான் போட்டிருப்பாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் கெட்ட வழியில உடனாடினா யாரும் நேர்வழி காட்ட முடியாது. பார்த்தா பாவம் அவர்களை, எவ்வளோ அவங்களுக்குன்னு தனி கபருஸ்தான் இருக்கு, அவர்களுக்கென்று தனி, அதற்கு மேலே பேச முடியாது இந்த நாட்டில், அதெல்லாம் இருக்கு. சகோதரர்களே, அடுத்த அடையாளம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவுடைய பாலை வனங்கள் பூஞ்சோலைகளாக மார். நபியுடைய வாக்கப்பார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஆ ஹத்தா தஊத அர்துல் அரப் முரூஜன் வ அன்ஹாரா. அரேபிய பூமி பூஞ்சோலைகளாக மாறும். சகோதரர்களே, பாலைவனத்தில் தண்ணி கிடையாது, மரம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு இது, பூஞ்சோலையாக மாறி இருக்கிறது. தபூக்கு போனவர்களுக்கு தெரியும், எம்பூவில் இருந்தவர்களுக்கு தெரியும், தாயிஃபில் இருந்தவர்களுக்கு தெரியும் எப்படி பூஞ்சோலையாக மாறியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு தான் இது. 13 அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நெருப்பொண்டு வெளியாகும், லஸாஆ ஹத்தா தக்ருஜ நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் பூமியிலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நெருப்பு வெளியாகி விட்டது ஹிஜ்ரி 654 ஜமாதுல் ஆஹ்ரா மாதம் புதன்கிழமை இரவு இந்த நெருப்பு வெளியாகியது மதீனா முனவராவில். சகோதரர்களே, அந்த நெருப்பு பிரம்மாண்டமான நெருப்பாக இருந்தது, வெளியாகிவிட்டது. அடுத்த அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துருக்கியர்களோடு நீங்கள் சண்டை செய்வீர்கள். துருக்கியர்களோடு என்றால், துருக்கி ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் நாடாக இருக்கவில்லை. துருக்கியர்களோடு சண்டை செய்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சகோதரர்களே, துருக்கியர்களோடு யுத்தம் நடந்தது, முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தார்கள். இன்றும் துருக்கி இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. கடைசி காலத்தில் துருக்கி தான் கடைசி காலங்களில்
இஸ்லாமிய ஆட்சியை வைத்திருந்தது. உஸ்மானிய கிலாபத் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்வது சகோதரர்களே, யூதர்களால் யகூதிகளால் அந்த கிலாபத் தாக்கப்பட்டது. அதா துருக் என்ற ஒரு மனிதன் தான் இந்த இஸ்லாமிய ஆட்சி இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருந்தான். அந்த காலத்தில் முழு உலக முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரே ஒரு ஹலீஃபா இருப்பார். அவர் ஸ்ரீலங்காவுக்கும் வந்திருக்கிறார், புத்தளத்துக்கு வருவார், கப்பலில் அவர் சுத்துவார், முழு முஸ்லீம் உலகத்தையும் சுத்தி வருவார். 1924 வரை முஸ்லீம்களுக்கென்று தனி ஹலீஃபா இருந்தார் சகோதரர்களே. அப்துல் ஹமீத் என்பவர் கடைசியாக இருந்தவர். நீண்ட வரலாறு இது. யூதர்கள் பலஸ்தீனில் இடம் கேட்டார்கள். அப்பொழுது அப்துல் ஹமீத் சொன்னார், எனது உடம்பில் ஒரு முடி இருக்கிற வரைக்கும் பலஸ்தீனில் உங்களுக்கு இடம் தரமாட்டோம் என்று அவர் வாக்களித்தார். அதற்கு பிறகுதான் அதா துர்க் என்பவரால் இந்த அப்துல் ஹமீத் கொலை செய்யப்பட்டு ஆட்சி மாறி முஸ்லீம்களுடைய ஹிலாபத் துண்டு துண்டாக வெடித்தது. 1924 பிறகு முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு ஹலீஃபா கிடையாது. அதற்கு முந்தி உள்ள வரலாறுகளை பாருங்க, ஹலீஃபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்திலிருந்து தொடங்கி உமையாக்கள், அப்பாசியாக்கள், அய்யூபிகள், சுல்ஜூகி, ஃபாத்திமி, உஸ்மானி, ஒவ்வொரு ஹிலாஃபத் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. அடுத்த அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் கொலை அதிகமாகும். எந்த அளவுக்கு கொலை அதிகமாகும் என்றால் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லா தஸஹபு துன்யா ஹத்தா யாத்திய யௌமுன் லா யத்ரில் காதிலு ஃபீமா குதில் வலல் மக்தூலு ஃபீமா குதில். சொன்னார்கள், கொலை செய்தவனுக்கும் தெரியாது ஏன் நான் கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன். இந்த நிலைமை உண்டாகும் சகோதரர்களே. இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாகணும். பாருங்க, 1400 முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வாக்கையும் எடுத்துப்பார். நாங்கள் தமிழ் சகோதரர்களோட பேசலாம், எங்களுடைய பௌத்த சகோதரர்களோட பேசலாம், எங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இவைகள் சகோதரர்களே. முதலாவது உலக மகா யுத்தம் நடந்தது, 15 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கை பாருங்க, முதலாவது உலக மகா யுத்தத்தில் 15 மில்லியன், இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தது 55 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார். 55 மில்லியன் மக்களுக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன். 55 மில்லியன் மக்களையும் கொலை செய்தவங்களுக்கு தெரியாது ஏன் நாங்கள் கொலை செஞ்சோம் இவ்வளவு மக்களை. சகோதரர்களே, வியட்நாமிலே யுத்தத்தில் 3 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த ரஷ்யாவுடைய யுத்தத்தில் 10 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ரஷ்யாவுடைய யுத்தத்தில் அதற்கு பிறகு நடந்த ஸ்பெயினுடைய யுத்தத்தில் 12 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒன்று ரெண்டு அல்ல, லட்சம் அல்ல, மில்லியன். கடைசியாக நடந்த ஈராக்குடைய யுத்தத்தில் 1 மில்லியன், 10 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சகோதரர்களே. இல்லை, ஈரானுடைய யுத்தத்தில், கடைசிக்கு முன்ன நடந்த ஈரானுடைய யுத்தத்தில் 1 மில்லியன். கடைசியாக முடிந்த ஈராக்குடைய யுத்தத்தில் மாத்திரம் 1 மில்லியன். லேசா சகோதரர்களே, வாய்க்கு சொல்றது 1 மில்லியன், ஒரு 1000 பேர் என்றா பரவாயில்ல, 1 மில்லியன், 10 மில்லியன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு இதுதான் சகோதரர்களே. கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாது ஏன் கொலை செய்யப்பட்டேன். எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கியாமத்துடைய அடையாளம், அடுத்த அடையாளம், 17வது அடையாளம், அமானிதம் உள்ளங்களிலிருந்து எடுபட்டு விடும்.
அமானிதம் இருக்கிறத யாரையும் நம்பேல, முன்னூறு வீட்டுக்காரனையும் நம்பேலாது, வீட்டில் உள்ளவங்களையும் நம்பேல. சகோதரர்களே, பணத்தில் மாத்திரமல்ல மானத்திலையும் நம்பேலாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகப்பெரிய விபச்சாரம், ஆக பெரும் பாவமான விபச்சாரம் பக்கத்து வீட்டுக்காரியோட செய்யும் விபச்சாரம். ஏனண்டா பக்கத்து வீட்டில் யாரும் நம்பிக்கை இழந்திருக்கிறது இல்லை, எங்கட பக்கத்து வீடு நம்புவார். சகோதரர்களே, பெரும் கவலை, சொந்த சாச்சா மகளோட விபச்சாரம் செய்கிறார், சொந்த வாப்பா மகளோட விபச்சாரம் செய்கிறார், அமானிதம் எடுக்கப்பட்டுச்சு. வாப்பா, பெத்த வாப்பா மகளோட விபச்சாரம் செய்கிறண்டா, எந்த அளவு அமானிதம் போயிட்டு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமானிதம் எடுக்கப்பட்டு விடும் மக்களுடைய வாழ்க்கையில், யாரையும் நம்பேலாது, இவரை பார்த்து நம்புறதா என்று கேட்கிற அளவுக்கு ஆயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், அடுத்த அடையாளமாக 18வது அடையாளமாக சொன்னார்கள், முஸ்லீம்களாகிய நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு யூதத்துவத்தையும் கிறிஸ்தவத்தையும் பின்பற்றுவீர்கள். சகோதரர்களே, நமது உடம்பை பார்த்தா போதும் நாங்கள் முஸ்லீமை போலையா இருக்கிறோம். சற்று சிந்திக்கோ, எங்களோட தலைமுடியிலேருந்து தொடங்கினா எங்களோட தாடி, எங்களோட மீசை, எங்களோட உடுப்பு, இதெல்லாம் யாரை போல இருக்குது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி பின்பற்றுவீங்க தெரியுமா? லதத்தபியன்ன சுனன மன் கபலக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிரா, ஜான் ஜானா பின்பற்றுவீங்க, முளம் முளமா பின்பற்றுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், யஹூதி காட்டினது, நசாரா காட்டினது, எங்கட வாலிபர்கள் யாரை பின்பற்றுறாங்க, எங்கட பெண்கள் யாரை பின்பற்றுறாங்க, நூற்றுக்கு ஒரு 5% இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க இருப்பாங்க, ஒரு 5% குடும்பம், எங்களை நிந்த ஊர் எடுத்தா எத்தனை வீதம் குடும்பம் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. சகோதரர்களை, நாங்கள் சிந்திக்கோம், எங்கட குடும்பத்துக்குள்ள சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றா, ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர துப்பின், உடும்புடைய பொந்துக்குள்ள அவங்க நுழைஞ்சா நீங்களும் நுழைய பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஃபேஷன், உடும்புடைய பொந்து தான் ஆக நாத்தமான பொந்து உலகத்தில். ஏனென்றா சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், உடும்பு 40 நாளைக்கு ஒரு தடவை தான் சிறுநீர் கழிக்கும், அவ்வளோ நாத்தமான பொந்து. அந்த பொந்துக்குள் அடுத்தது மிக இறுக்கமான பொந்து, அதற்குள்ள காலை நுழைவித்தாலும் நீங்களும் காலை போற்றுவீங்க. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே, தங்களது மனைவிமார்களை பாதையில் கொண்டு வந்து அவங்க ஒன்று சேர்ந்தா நீங்களும் அதை ஃபேஷன் என்று செய்வீங்க. எவ்வளோ ரசூலுல்லாஹ்வோட வாக்கு, கடலோரங்கள் இன்று மாறிற்று. உங்களுடைய மனைவிமார்களை அவர்கள் பாதைகளுக்கு கொண்டு வந்து அவர்களோடு இன்பம் அனுபவிப்பது ஒரு ஃபேஷன், ஒரு மாடல் என்று காட்டினா நீங்களும் அவங்கள போல செய்ய பாப்பி. சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும் இந்த ஃபித்னாக்கள்லேருந்து. எங்களுடைய குடும்பத்தினர்களை, எங்களோட சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த அடையாளம் 19வது அடையாளம், அடிமைகள் எஜமானர்களை பெற்றெடுப்பார்கள். இதுவும் நடந்து முடிந்தது. அடிமைகள், அடிமைகள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் எஜமானர்களாக இருப்பான். இது ஹலீஃபா மமூனுடைய காலத்தில் ஏற்பட்டது. அப்பாசிய ஹிலாஃபத்தில் அந்த காலத்தில் இருந்த முஸ்லீம் அரசர்களை தேடி பார்த்தாங்க, எல்லாரும் உம்மாமாரும் அடிமை, எல்லாரும் உம்மாமாரும் முக்காவாசி உம்மாமார் அடிமை. நபி அவர்கள் சொன்னது நடந்துட்டு 20வது அடையாளம் சகோதரர்களே, ஆக ஆபத்தான அடையாளம். எங்களோட குடும்பத்தையாவது நாங்கள் பாதுகாக்கணும் இதை விட்டு. என்ன அடையாளம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள், ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள்.
இது கியாமத்துடைய அடையாளம். ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான கருத்து இருக்கு. உடுப்பு உடுத்திருப்பாங்க ஆனா நிர்வாணிகள். நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை, உங்களுடைய யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றா உடுப்பு உடுத்திருப்பாங்க, உடம்பெல்லாம் வெளியே விளங்கு. என்ன தண்டனை தெரியுமா சகோதரர்களை இவங்களுக்கு? இந்த பெண்கள் எங்கட குடும்பத்தில் யாராவது இருந்தா போய் சொல்லுங்க அவங்களுக்கு, அவங்க காலமெல்லாம் சுஜூதில் இருந்தாலும் சரி, அவங்க காலமெல்லாம் அவங்க தௌபால இருந்தாலும் சரி, இந்த ஆடை அவங்க மாத்தல்ல என்ன தண்டனைண்டா சகோதரர்களே? சொர்க்கத்துடைய வாடைய கூட நுகர முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, வ இன்ன ரீஹஹா லதஜ்லயூஜத் மின் மசீரத்தி கதா வ கதா. சொர்க்கத்துடைய வாடை மிக தூரம் அடிக்கும் சொர்க்கத்திலிருந்து, அந்த வாடைய கூட நுகரையில. அந்த அடையாளத்தை சொன்னாங்க, அடையாளத்தை மட்டும் சொல்றேன். அந்த பெண்களுடைய அடையாளம் இந்த காலத்துல எங்கட ஊர்ல இருக்கான்னு நீங்க மட்டும் பாருங்க. முதல் அடையாளம் நிசா உன் பெண்கள், காசியாத்துன் உடுப்புடுத்த பெண்கள், ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிர்வாணமான பெண்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணம். அடுத்த அடையாளம் முமீலாத்துன், அவங்களோட வேலை ஆம்புலேல்ற பக்கம் சாயிற வேலை, யாராவது ஆம்புலேலோட பேசிட்டு இருக்கணும் அவங்களுக்கு, முமீலாத். சகோதரர்களே, பாடசாலைகள் இருந்தாலும் சரி, என்னோட ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் சரி, பெண்களோட பேசுறத தவித்துறோம், முமீலாத். அடுத்த அடையாளம் மாயிலாத், ஆண்கள் பக்கம் சாய் வாங்கணும்ல அவங்க. அடுத்த அடையாளம் ரூஸுஹுன்ன, அவங்களோட தலையை பத்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவங்களோட தலை எப்படி இருக்கும்? அஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்துடைய திமிழ் இருக்குது எப்படி உயர்ந்திருக்குமோ அது போன்று அவங்க தலைமுடி அப்படியே உயர்த்தி கட்டியிருப்பாங்க அழகுக்கு. சொன்னாங்க இவங்க சொர்க்கத்துக்கு நுழையவும் மாட்டாங்க, சொர்க்கத்துடைய வாடைய கூட அடைய மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நீண்ட விடயங்கள். அடுத்த அடையாளம் 21வது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா வ அன்தரல் ஹுஃபாதுல் உராத் ரிஆஉஷ்ஷா யதத்தாவலூன ஃபில் புன்யான். ஆடு மேய்த்தவங்க காலில் செருப்பு போடுவதற்கும் வசதி இல்லாதவர்கள் கட்டிடங்களில் முன்னேறுவார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, வசதியே இருந்திருக்காது அவங்களுக்கு, செருப்பு போடுவதற்கு கூட வசதி இருந்திருக்காது. இன்றைக்கு பார்த்தா அவங்களோட வீடுகளை பங்களா. சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு. பெரிய பெரிய கட்டிடம் கட்டியிருப்பார்கள், ஆரம்பத்தை பார்த்தா எந்த வசதியும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டிடங்களில் முன்னேறுவார்கள் அவர்கள், பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள். அடுத்த அடையாளம் சகோதரர்களே 22வது அடையாளம், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம். அமைச்சர் வந்தா மட்டும் முசாஃபா, பணக்காரர் மட்டும் வந்த சலாம், தெரியாதவர் ஏழைக்கெல்லாம் சலாம் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் கியாமத்துடைய அடையாளம், தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது. அடுத்த அடையாளம் சகோதரர்களே, வியாபாரங்களில் பெண்கள் கலந்துருவாங்க, வியாபாரங்களில் பெண்கள் கலந்துருவாங்க, கியாமத்துடைய அடையாளம். வியாபாரங்களில் பெண்கள் கலக்கிறண்டா என்ன? டேய் தெரியும், ஒவ்வொரு கம்யூனிகேஷன் பொம்புல இல்லாமல் ஓடுது இல்லை. எங்கட ஒவ்வொரு கடைகள், வியாபார ஸ்தலங்கள், பிரபலியமான பெயர் உள்ள வியாபார தலங்கள், யாரு கேஷியர்? பொம்புல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் பெண்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ளோம், அந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது இது. கடைசி காலமாகும் பொழுது வியாபாரத்திலையும் பெண்கள் கலந்து விடுவார்கள். அடுத்த அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மடமை வெளியாகும், அறிவு குறைஞ்சிரும். மடமை கூட அப்படின் அந்த காலத்தை பொறுத்தவரையில் மடமை கூடையா அறிவு கூடையாண்டா எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவு தான் கூட ரொக்கேட்டாது இது. சகோதரர்களே, மார்க்கத்துடைய அறிவு, மார்க்கத்தை பின்பற்றுறது அப்படியே குறைஞ்சிரும். சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடுத்த அடையாளம் சொன்னார்கள், கஞ்சத்தனம் அதிகமாகும். கஞ்சத்தனம் கட்டிடத்துக்கு அல்ல, செலவழிக்கிற சதக்கா ஜகாத்தண்டா அது 10 ரூபாய்க்கு மேலே போகாது, 100 ரூபாய்க்கு மேலே போகாது. கட்டிடங்கள்டா கோடிக்கணக்கு செலவழிப்பார்கள், ஆனால் கஞ்சத்தனம் சமூகத்தில் உருவாகும். கஞ்சத்தனம் உருவாகும் பொழுது சகோதரர்களே, குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படும். ஒரே குடல்ல பிறந்தவங்க பேசாமுற்றுவாங்க கஞ்சத்தனத்தால், குடல்வாய் ஜனங்கள் பிரிய ஆரம்பிக்கும், கஞ்சத்தனம் கூடிடும் சமூகத்தில். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த அடையாளம் கெட்ட பேச்சுகள் வெளியாகும், தூசண வார்த்தை. சின்ன பிள்ளைய பார்த்தாலும் அவன் வாயிலிருந்து வாரது உம்மா வாப்பாண்டு தான் வருது, தூசண வார்த்தை ஒரு இடத்த வெளியான நினைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி காலத்துடைய அடையாளம் இது. சகோதரர்களே, மக்கள் எல்லாம் நம்பிக்கையானவர்களை மோசடிக்காரன் நினைப்பார்கள், மோசடிக்காரனை நம்பிக்கையாளன் நினைப்பான். மாத்தி நல்ல நம்பிக்கையானவனை பார்த்து இவனெல்லாம் மனுஷனா, மோசடிக்காரன், சமூகத்துக்கு மத்தியில் பெரிய ஆளாயிட்டான், தலைவர் ஆயிட்டான், ஏமாத்துறான், அவனை நம்பிடுவாங்க சமூகம். பிரித்து சொல்லலாம், ஒவ்வொன்றா உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம், நீங்கள் சின்ன பிள்ளைகளில் விளங்கிடும் உங்களுக்கு எல்லாம், எல்லாமே விளங்கும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம் இது. சொன்னார்கள் அதில் மிக முக்கியம், சமூகத்தில் கண்ணியம் வரும் விபச்சாரிகளுக்கு. விபச்சாரிகளுக்கு சமூகத்தில் யாருக்கு இன்றைக்கு கண்ணியம்? உலகத்தில், உலகத்தில் பெரிய பாடகி, பெரிய நடிகை உலகமே பார்க்கு. இன்றைக்கு முழு பேரும் ஐபிஎல்ல குந்திட்டிருக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க சகோதரர்கள்? என்னது, யார் செய்யறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். எழுதுறாங்க விளையாட்டு, உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அரபு நாடுகள்ல இன்றைக்கு ஆக கண்ணியம் கூட யாருக்கண்டா ஃபுட்பால் விளாடுறவங்களுக்கு மாறிட்டெல்லாம். அவனை கழுத்துல தூக்கி முழு இடத்துலையும் சுத்துவாங்க அவனை, அவ்வளோ கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க, இப்படிப்பட்டவங்கள் எல்லாம் உயர்த்தப்படுவாங்க, மார்க்கம் உள்ளவங்க இஸ்லாம் உள்ளவங்கள் எல்லாம் மதிக்கப்பட மாட்டாங்க. இது கியாமத்துடைய அடையாளம். ஹசன் பசர் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, சொல்கிறாங்க கியாமத்துடைய அடையாளம், ஒரு மூமின, ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுற ஒரு மனிதனை வீட்டில் வளர்க்கிற ஆட்டை விட மோசமாக தான் பார்ப்பான். ஆட்டுக்கு கண்ணியம் இருக்கும், ஆனால் மூமினுக்கு கண்ணியம் இருக்காது. சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினது. 35வது அடையாளம், கடைசி காலம் ஆகும் பொழுது எங்கிருந்து பணத்தை சம்பாதிக்கிறோம் என்று யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஹலாலா ஹராமா பார்க்கவே மாட்டாங்க. சகோதரர்களே, கண்கூடாக பார்க்கிறோம், கல்யாணம் பேசப்படுது, மாப்பிள்ள என்ன தொழில், காசு இருக்குதா கல்யாணம், அவர் எங்கே சம்பாதிச்சார், சவுதிக்காரன் எவண்ட காசு எடுத்துகிட்டு வந்தார், அதெல்லாம் கதை இல்லை. எந்த வட்டி ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறார், இல்லை கண்ணியம் அவங்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம்களுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம் சகோதரர்களே, இவைகள் கண்ணியம் அல்ல, இவைகள் கேவலம். இவைகள் ஹராமான பணத்தை சம்பாதிப்பார்கள், கணக்கெடுக்கிறது இல்லை. ஹலாலா ஹராமா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கடைசி காலத்துடைய அடையாளம். அடுத்த அடையாளம் சகோதரர்களே, ஜகாத்தை கடன் போல ஆக்கிடுவாங்க. ஜகாத்தை கடன்,
ஊடு ஊடா வந்து ஜகாத் சபை இருக்குது இந்த ஊர்ல, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது. ஜகாத்தை கேட்டு போனா மறைச்சிருவாங்க. கொடுத்துட்டோம் நாங்க கடன், எவ்வளவு கஷ்டப்பு. ஜகாத் ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதோட அன்று வாழ்ந்தவங்க தடுத்தது ஜகாத் தர மாட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஜிஹாத் செய்தான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு மிருகத்துடைய கயிறோட கொடுத்து லவ் மனஊனி இகாலன், அந்த கயிறை தராவிட்டாலும் நான் போராடுவேன். சகோதரர்களே, செல்வந்தர்கள் வந்திருப்பீங்க, ஜகாத் கொடுத்துறோம். கியாமத்துடைய நாளில் தப்பேலாது. அனைத்து பொருட்களும் பாம்பாக வரும், அது எங்களுடைய சொத்தல்ல. ஜகாத் கணக்கு பார்க்கும், ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து கொடுத்துடணும். அவர் கடைசி காலமாகும் பொழுது ஜகாத் கடனை போல மாறிடும். அடுத்ததாக சொன்னார்கள், மனைவிக்கு கட்டுப்பட்டு தாய்க்கு நோவினை செய்வார்கள். பெத்தவள், வளர்த்தவள், பால் கொடுத்தவள், இதெல்லாத்தையும் மறந்து 25 வயசுக்கு பிறகு கண்ட பொம்புல அவளுடைய அழகுக்கு மயங்கி பெத்த தாய்க்கு தொந்தரவு செய்ய ஆரம்பிப்பான். இதை பார்க்கிறோம் சகோதரர்களே, எங்களுடைய தவறு இது. எத்தனையோ பிள்ளைகள் ஓடு, வாப்பா பெத்தாரு வளர்த்தாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டார். பொம்புல பிள்ளைகள் எவ்வளோ இரக்கமாக ஆட வாங்கி கொடுத்தாரு, நோய்க்காக விழித்தாரு, கஷ்டப்பட்டார். எவனையோடோ பழகிறாள், ஓடுறாள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. தாய்க்கு துரோகம் செய்தவர்கள் எத்தனையோ ஆண் பிள்ளைகளை பார்க்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவிக்கு வழிபட்டு தாய்க்கு நோவினை செய்வார்கள். இது கியாமத்துடைய அடையாளம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. தாயுடைய துவா இருக்கிறதே ஆக முக்கியம். தாயுடைய துவா தட்டப்பட மாட்டாது. தாயுடைய துவா எப்பையும் தாயை தூக்கி வைக்கணும் எல்லா இடங்களிலும். ஒரு மனிதர் உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் தாய் அப்படியே தூக்கிட்டு தவாஃப் செய்கிறார். தாயை தூக்கிட்டு ஏழு தரம் சுத்துறண்டா, லேசான வேலையா? தவாஃபை முடிச்சுட்டு வந்து கேட்டார் உமர் ரழியல்லாஹுட்ட, தாயுடைய கடமை முடிஞ்சா அப்படின்னு. சொன்னாங்க, நீ உன்னோட உம்மாட வயிற்றில் ஒரு தடை உதச்சிய வயிற்றுக்குள்ள, அதற்கு மீடாகாது, அதற்கு மீடாகாது. சகோதரர்களே, இன்று முதியோர் இல்லம் இருக்குது. எத்தனையோ முஸ்லீம் தாய் தந்தையங்க இருக்கிறாங்க, பாவம். முதியோர் இல்லம் இஸ்லாத்துல கிடையாது சகோதரர்களே. முதியவர்களை வளர்க்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும், பிள்ளைகள் வளர்க்கணும் அவர்களை. தாய் தந்தை மதிக்கப்படணும் இஸ்லாத்துல சகோதரர்களே. அடுத்த அடையாளம், 41வது அடையாளமாக, நண்பர்களை பக்கத்தில் வைத்து கொள்ளுவாங்க, வாப்பா மார்களை துரத்தி விட்டுருவாங்க. பெத்தவர் வளர்த்தவர் தந்தையை கணக்கெடுக்க மாட்டாங்க, கூட்டாளிக்கு மதிப்பு கூட. சமூகத்தில் பார்க்குறோம் சகோதரர்களே, நண்பர் தந்தைக்கு ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபா கொடுக்கறது கிடையாது, கூட்டாளி மாற கூட்டிட்டு போய் லட்சக்கணக்கு செலவழிக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நண்பர்களை பக்கத்தில் வைத்து கொள்ளுவார்கள், தந்தைய தூரமாக்கிடுவாங்க. எத்தனையோ தந்தைமார் அழுகிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் சகோதரர்களே. 42வது அடையாளம், பள்ளி வாசல்களில் சத்தம் அதிகரிக்கும், சண்டை பிடிப்பாங்க பள்ளிக்குள்ள, விவாதங்கள் செய்வாங்க பள்ளிக்குள்ள, தேவையில்லாத விவாதம், தேவையில்லாத பிரச்சனைகள். இந்த தேவையில்லாத பிரச்சனையால் பள்ளிக்குள்ள சத்தம் கூடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கியாமத்துடைய அடையாளம். எங்கேயாவது ஒரு பள்ளியில சண்டை பிடிச்சா நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? சலவாத்தை சொல்லிட்டு அல்லாண்டு பிரிச்சுட்டு போயிடும். முந்தி பள்ளியில சண்டை தான்,